ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாவும் உப்பும் நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் விருப்பம்னா நீங்கள் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சமாக தண்ணி கலந்திங்கன்னா தான் கரெக்டான பதம் வந்து மாவு கிடைக்கும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் மாவு தண்ணியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஒரு கப்புக்கு வந்து முக்கால் கப்பு அளவு தண்ணி சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு இந்தளவுக்கு இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூந்தி பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா, இதுக்கு சுகர் சிரப் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இந்த பூந்தியை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் செய்யலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் பூந்தி பொரிக்கும் போது பத்தும். லேசாக ஒரு ஸ்பூன் விட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். நீங்கள் பூந்தி கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி யூஸ் பண்ணுவோம். இந்த கரண்டியிலேயே சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு போடுவோம், பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியை கொஞ்சம் இறக்கி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு இதில் ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா அழகாக முத்து போல் பூந்தி விழுவோம். பாருங்கள், முத்து போல் நல்லா பூந்தி விழுந்து இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். மாவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி முத்து முத்தாக விழுவோம். திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். இப்படி எடுத்து விட்டிங்கனாலே போதும், நல்லா முத்து முத்தாக விழுவோம். இது 1 நிமிஷம் போல் பொறிச்சு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் சலசலப்பு அடங்கினோன்னு இதை எடுத்துடலாம். பூந்தி அந்த சலசலப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பூந்தி போடும்போது சத்தம் கேட்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். திரும்ப இந்த கரண்டியை வந்து தண்ணியில் தொட்டு கழுவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டிங்கன்னா பூந்தி திரும்பவும் முத்து முத்தாக விழுகும். இப்போ திரும்ப நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் பூந்தி கரண்டி இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் நல்லா பூந்தி விழுகும். இப்போ பூந்தி எல்லாமே போட்டுட்டோம். பூந்தி மொறு மொறுன்னு வந்து எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை தனியாக எடுத்துருங்க. பூந்தி சிரப் சேர்க்கும் போது டேஸ்ட் இருக்காது, நல்லா இருக்காது. ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது. இனி சுகர் சிரப்பில் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1 கப் மாவு சேர்த்தோம். நான் 1.5 கப்லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப்பு தான் சுகர் சேர்த்துருக்கேன். பாத்திரத்தில் அந்த சுகரை சேர்த்துட்டு
சுகர் மூல்கள் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா கரஞ்சி கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பிசுபிசுப்பா இருக்கும் அந்த பதம் வர வரைக்கும் கிண்டணும். சுகர்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்பதான் அந்த கம்பி பதம் வரும். இப்படி வச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா தெரியும் அந்த பதம். இப்போ செக் பண்ணலாம் பதம் கிடைச்சிருக்குமான்னு. பாருங்க இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி லைட்டாக அப்படி விட்டு விட்டு போகும். இன்னும் வரல, வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கையில் ஒட்டும் போது கம்பி மாதிரி இப்படி வந்து வந்து போகணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பதம் ரெடியாக இருக்கு. சுகர் சிரப்பு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போடுங்க. இப்போது இதில் நம்ம பொரிச்சு வச்ச பூண்டி எல்லாத்தையும் கொட்டி கலந்துக்கலாம். இது ஊறுறதுக்கு நல்லா பூந்தி ஊறி வர ஒரு 5 மணி நேரமாக தான் ஆகும். அப்போ தான் அந்த சிரப்லாம் நல்லா உள்ளே ஊறி நல்லாயிருக்கும். அப்பப்போ எடுத்து கலந்து விடணும், இல்லைன்னா சிரப்பு போய் கீழே தங்கிக்கிறோம், மேலே உள்ளது ஊறாமல் இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 2 கிராம்பும் ஒரு ஏலக்காவும் தட்டி போட்டுக்கிறேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பூந்தி. மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொழு பொழுப்பாக பூந்தி ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நல்லா பூந்தி சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.